உங்ககிட்ட நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவதற்கான சீக்ரெட்டை பத்தி பேச போறேன். அந்த சீக்ரெட்டை வந்து AAA அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். AAA அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃபெக்ஷன், செகண்ட் ஒன் அட்மிட், தேர்ட் ஒன் அடோர். ஆம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாசம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமேலே வைக்கணும். பாசம் வைக்கல அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல வந்து யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, யாருக்காகவும் வாழவும் முடியாது. இந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து யோவான் 3:16 எடுத்துக்கிட்டோம்னா, தேவன் நம் மேல வைத்த அன்பினாலதான் அவருடைய சொந்த குமாரனை வந்து நமக்காக கொடுத்தாரு. அவரை விசுவாசிக்கிற நம்ம வந்து இந்த உலகத்துல நித்திய ஜீவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, நாம் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நம்மோடு கூட பழகிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்மோடு கூட சமுதாயத்தில் வாழ்பவர்களோட மேல நம்ம அன்பு வைத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தேவன் வந்து நம் மூலமாக வெளிப்படுவார். 2வது அட்மிட். ஆம், தேவன் வந்து இந்த யோவான் 1:12 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆம், நம் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்வதற்கான நித்திய ஜீவனை வந்து நம்மளால் அடைய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்துல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறார்களா என்று கேட்டால், ஏதாவது ஒரு காரியத்துல அவங்க சந்தோஷம் இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதனால அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் இருக்குமே அண்ணீர், அந்த பாவங்களை நாம் அறிக்கை செய்ய முதலில் பழகி கொள்ள வேண்டும். ஏனெனில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நம் வந்து நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இந்த நேரத்துல கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை செய்தல் அப்படின்றது மிக மிக அவசியம். ஆகவே ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, இந்த உலகத்துல வாழ்ற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் அந்த காரியம் தெரியும். அது என்ன சீக்ரெட்டான பாவமா இருந்தாலும் அதை அறிக்கை செய்து விட்டு நம்ம வந்து தேவனிடத்துல நம்ம சரண்டர் பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமா தேவன் நம்மை வந்து மன்னித்து அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. 3வது காரியம், யோவான் 4:24, அடோர். அடோர் அப்படின்னு சொன்னா தேவனை தொழுது கொள்ளுதல். தேவன் வந்து அவரை வந்து நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துல நம்மளை உருவாக்குனாரு. அதனால தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு தேவன் ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் மனுஷனை உண்டாக்கினார். ஆகவே நாம் அனைவரும் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே நாம் எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளை உண்மையாக தொழுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் வந்து அதிகமான வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலத்தில். இப்பொழுது இதை யார் கேட்டாலும், உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்ய காத்திருக்கிறீங்க, என்ன வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பரிசோதித்து பாருங்க. நிச்சயமாக தேவன் கடைசி கால எழுப்புதலுக்காக உங்களையும் எங்களையும் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, நாம் வெற்றி பெறுவதற்கான 3A, 1 அஃபெக்ஷன், 2 அட்மிட், 3 அடோர். இதை ஃபாலோ பண்ணுவோம். நிச்சயமா தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவார். ஆமென்.